ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமா குக்கரி. இன்றைக்கி நான் ஒரு இன்ஸ்டன்ட் கார்லிக் பவுடர் ரெசிபியோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இதை நம்ம நிறையா ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கார்லிக் பவுடர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 12 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் நிறையாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கார்லிக் வந்து பேனோட ஒட்டும், ஆனால் அதுக்கப்புறம் சரியாகிடும். நீங்கள் நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகும். கரெக்டாக ஒரு 10-12 நிமிஷம் எடுக்கும் நம்மளுக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. பொறுமையாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே இதை குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் கொண்டு போயிடாதீங்க, எல்லாமே கருகிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்மளோட கார்லிக் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா கூல்டவுன் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இந்த பதத்துக்கு வந்ததும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கார்லிக் பவுடர் ரெடி. பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக இதை ரெடி பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 20 நிமிஷம்தான் எடுக்குங்க. ஆனால் இதோட ஃப்ளேவர் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த கார்லிக் பவுடரை நம்ம நிறையா டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.